அனைவருக்கும் வணக்கம். பித்தப்பை கற்கள் இருப்பவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம். பித்தப்பை கல் இருப்பது உறுதியானால் அசைவ உணவை அறவே நிறுத்திவிட வேண்டும். வறுத்த மற்றும் அதிக கொழுப்பான உணவு வகைகளை உண்ணக்கூடாது. பசித்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும். ஃப்ரிட்ஜில் வைத்த உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும். ஃப்ரைட் ரைஸ் மற்றும் புரோட்டா, நூடுல்ஸ் போன்ற மைதா உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். பீஸா, பர்கர் போன்ற ஜங்க் ஃபுட் வகைகளை சாப்பிடுவதை அறவே தவிர்க்க வேண்டும். புகைப்பிடித்தல், மது அருந்துதல் கூடாது. உணவில் அதிகமான பழங்களை சேர்த்து கொள்ளுதல் நல்லது. இந்த வகை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நெருஞ்சிலிலையை பொடி செய்து காலையில் 2 ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும். அப்படி குடித்து வந்தால் 6 நாட்களில் இந்த நோயை குணப்படுத்தலாம். எலுமிச்சைச்சாறை 1 கப் நீரில் பிழிந்து 1 மணி நேரத்திற்கு 1 முறை அருந்த வேண்டும். 1 கப் தண்ணீரை கொதிக்க விட்டு தண்ணீர் கொதித்தவுடன் நெருப்பை அணைத்து இதில் 1/2 டீஸ்பூன் கீழாநெல்லி கீரை பொடியை சேர்த்து கலக்க வேண்டும். 10 நிமிடங்கள் கழித்து நீர் ஆறியவுடன் வடிகட்டி அருந்த வேண்டும். 1 நாளைக்கு 1 முறை குடித்தால் போதும். இதை 1 வாரம் குடிக்க வேண்டும். கீழாநெல்லி கீரை கல்லை கரைக்கும் தன்மை கொண்டது. இது பித்தப்பை கல், கிட்னியில் கல், கல்லீரலில் கல் அனைத்தையும் கரைக்க வல்லது. பித்தக்கற்களின் பாதிப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அருகிலுள்ள மருத்துவரை அணுகி மருத்துவம் செய்து கொள்வது நல்லது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.